Hello everyone, welcome to Shabi's Kitchen by Shabika Zakir. இன்றைக்கி நம்ம ஒரு ஸ்பெஷலான ஈஸியான ஆப்கானி சிக்கன் லெக் ஃப்ரை பண்ணலாங்க. இது ரொம்ப சிம்பிளாக ஒரு ஈஸியாக ரொம்பவே டெலிஷியஸாக இருக்கும். நீங்கள் வந்து இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரெசிபி நீங்கள் விடவே மாட்டீங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கப்பு கர்ட் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு கப்பு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டில் ஏடு சேர்த்து வச்சு நல்லா மிக்சியில் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஹோம்மேடு இருந்தாலும் ஓகே, இல்லைனா நம்ம வந்து வெளியில் கூட வாங்கிக்கலாம். இது வந்து சாஃப்ரான் நல்லா சுடுதண்ணியில் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன். இப்போ வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, சில்லி பவுடர், கொரியாண்டர் பவுடர், டர்மரிக், கரம் மசாலா, பெப்பர், ஹோம்மேடு, அப்புறம் வந்து காசூரி மெத்தி. ஸோ இதெல்லாம் தாங்க மெயினான இன்க்ரீடியன்ஸ். ஸோ இதெல்லாமே வந்து இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஜிஞ்சர் கார்லிக் வந்து ஒரு நான் 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். காசூரி மெத்தி வந்து 1 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேன். சில்லி பவுடர் வந்து நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் எடுத்திருக்கேங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். லைம் 1 லைமை வந்து நல்லா வந்து ஜூஸ் எடுத்து புளிஞ்சு வச்சுருந்தேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஆப்கானி சிக்கனில் பார்த்தீங்களா, நீங்கள் வந்து என்ன ஸ்பெஷல்னு நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இதில் வந்து எல்லாமே ரிச்சான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. லைக் பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ரான் வந்து நல்லா, அது எந்த அளவுக்கு நம்ம சாஃப்ரான் அதில் ஆட் பண்ணுறோமோ அதோடய டேஸ்ட்டும் அருமாவும் அவ்வளோவும் சூப்பராக இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் க்ரீம், ஃப்ரெஷ் க்ரீம் வந்து சொல்லவே வேண்டாம். நம்ம எந்த கிரேவியில் ஆட் பண்ணாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சிக்கனை வந்து நான் நல்லா இந்த மாதிரி வந்து கட் போட்டு வச்சுருக்கேன். பிகாஸ் அந்த மசாலா வந்து நல்லா ஊறிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து சிக்கனும் சீக்கிரமாக வெந்துடும். ஸோ எல்லா சிக்கனையும் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுடலாங்க. நான் வந்து 7 சிக்கன் லெக் பீஸ் எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி மசாலா எடுத்திருக்கேங்க. ஸோ நீங்கள் வந்து அதிகமாக சிக்கன் பீஸ் எடுத்தீங்கன்னா கொஞ்சம் மசாலா இன்க்ரீஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நல்லா வந்து இந்த மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் வந்து நான் நல்லா மேலே ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். ஸோ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி நான் வந்து ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து 4 ஹவர்ஸ் வைக்க போகிறேங்க. ஸோ இது நான் எப்படியும் வந்து ஈவினிங்க்கு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். அப்படி நீங்கள் இமீடியட்டாக செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1/2 ஹவர் ஆகுங்க. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ ஊறுதோ அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வந்து நான் வந்து 1 டேபிள்ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிட்டேன் பேனில். பட்டர் ஒன்ஸ் ஆட் பண்ண உடனே நம்ம சிக்கன் நல்லா மேரினேட் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸோ இந்த மேரினேட் ஆன சிக்கனை நம்ம வந்து பட்டரில் 1 பை 1 வந்து நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம். பட்டர் இல்லைன்னா நெய் கூட ஆட் பண்ணலாங்க, நெய் சூப்பராக இருக்கும். நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன், ஏன்னா பிள்ளைங்களுக்கு பட்டர் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு வந்து நம்ம சிக்கன் பீஸில் செஞ்சு கொடுக்கும்போது ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எம்மியாக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டுங்க இது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து லெக் பீஸில் தான் ட்ரை பண்ணோன்ட்டு கிடையாதுங்க, எல்லா பீஸ்லேயும் நம்ம ட்ரை பண்ணலாம். பட் லெக் பீஸில் ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், கொஞ்சம் ஸ்பெஷலாகவும் இருக்கும். ஸோ யாராவது கெஸ்ட் வந்தாங்கன்னா கூட நம்ம இந்த மாதிரி ஸ்பெஷலாக நம்ம ட்ரை பண்ணலாம். பாருங்கள், நான் வந்து எல்லாமே போட்டு வச்சுட்டு எப்படி வந்து அதில் இருக்க ஆயில் எல்லாம் அதுலேயே வெந்திருக்கும். நல்ல சோக் ஆனதுனால எனக்கு வந்து சீக்கிரமாகவே வந்து சாஃப்டாகிடுச்சு சிக்கனை. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் நல்லா ஊற வைக்கிறீங்களோ சிக்கனை அந்த அளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்குங்க. பாருங்கள், நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. ஸோ அந்த மசாலாலேயே நம்ம வந்து சுருட்டி எடுத்துருக்கோம். ஆனால் நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நான்ஸ்டிக் பேன் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். இதுவும் நான்ஸ்டிக் பேன் தான், பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து லைட்டாக வந்து அது வந்து கொஞ்சம் அடி பிடிக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் ரொம்ப கேர்ஃபுல்லாகவே நான் கவனிச்சிக்கிட்டே இருக்கேன் அதை. ஏன்னா வந்து இதை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நல்லா அந்த ப்ரௌனிஷ் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து இதுக்காக வெயிட் பண்ணணும். ஸோ ஒன்ஸ் நல்லா ப்ரௌன் ஆகிட்டோடனே நம்ம வந்து இந்த இதெல்லாம் பீசஸ் எல்லாம் வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. ஸோ இன்னும் ஒரு ஜஸ்ட் 5 மினிட்ஸ் இருக்குது. நான்ஸ்டிக்கில் நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு இந்த ப்ராப்ளமே இருக்காது.
பாருங்கள் நம்ம சிக்கன் வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா. இப்போ வந்து என்னென்னா இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட் ஸ்டெப்புங்க இது. இதில் வந்து ஒரு நல்ல சின்ன பவுல் எடுத்து அதில் வந்து அடுப்பு கறி போட்டுட்டு நல்ல தீயை வைக்கணும். அடுப்பு கறியை போட்டுட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம கீ ஆட் பண்ணிவிட்டு இதில் மூடி வச்சிடலாங்க. ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes அந்த ஃபுல்லாக அந்த ஃப்ளேம்லேயே அந்த சிக்கனும் இருக்கணுங்க. அவ்வளோ ஸ்மோக்கியாக இருக்கும், அவ்வளோ சூப்பராக இருக்கும். அந்த ஸ்மெல்லும் பார்த்திங்கன்னா அந்த ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் மாதிரி இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் மிஸ் பண்ணிடவே பண்ணிடாதீங்க. இந்த ஸ்டெப் தான் ரொம்பவே முக்கியமான ஒரு ஸ்டெப்பு இந்த ஆப்கானி சிக்கன் ஃப்ரைல. ஸோ இதெல்லாமே முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாங்க. ஸோ பிள்ளைங்க வந்து அந்த ஸ்மெல் வரும்போதே ரொம்ப பசிக்குது, அம்மா என்ன ஸ்பெஷலாக பண்ணுறீங்கன்னெலாம் கேட்டாங்க. ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில், ஏன்னா பிள்ளைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. சாஃப்டாகவும் இருக்கும், ஜூஸியாகவும் இருக்கும், ப்ளஸ் அந்த காசூரி மேத்தி பட்டர் க்ரீம் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகி அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. ஸோ இந்த ரெசிபி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறதுல வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.